வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு. 1,15,00,000 பேர் பயனடைவார்கள். தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்புடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அரசு சார்பில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. 505 மதிப்புள்ள பரிசு தொகுப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது. 1,15,00,000 பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் கடைகள் மூலமாகவும் வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் இடம்பெறுகின்ற பொருட்கள் அனைத்தும் நுகர்பொருள் வணிபக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு பாக்கெட்களில் அடைக்கப்படுகின்றன. ஜனவரி 14 பொங்கல் பண்டிகையை கொண்டாட உள்ளதால் அதற்கு முன்னதாக கூட்ட நெரிசல் இல்லாமல் தவிர்க்க பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. 10 முன்னதாகவே பரிசு பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கின்றன. இந்த வகையில் கொடுக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள நியாய விலை கடைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தினமும் 200 பேர் வீதம் பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட உள்ளது. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை தொகுப்பு ஜனவரி 3 முதல் அரசு வழங்க திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்பட இருக்கிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.